ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிசி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப சூப்பரான, ரொம்ப டேஸ்டியான, நல்ல ஹெல்த்தியான, உடம்புக்கு அதிக குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூப்பரான நொங்கு பாயசம் செய்ய போகிறோம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. நம்ம எப்போதுமே வந்து பால் பாயசம், சேமியா பாயசம் தான் அதிகம் நம்ம வீட்டில் வந்து செய்வோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம நொங்கு பாயசம் நீங்கள் செஞ்சுருக்கோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் இங்கே பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் சேவ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நொங்கு பாயசம் செய்கிறதுக்கு நான் வந்து 6 நொங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நல்லா இளநொங்க நொங்காக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப முத்தின நொங்கு விட இளநொங்க வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 5 பேருக்கு செய்கிறனால 6 நொங்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கு அது மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தோல் அவ்வளோத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் வந்து தோல் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டேன். நம்ம தோலோடு சேர்த்து செய்யும் போது ரொம்ப துவர்ப்பாக இருந்த மாதிரி இருக்கும். நான் வந்து அதனால் தோல் எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். நொங்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப எலசாக இருக்குது. பாருங்க, 6 நொங்கு எடுத்து வச்சாச்சு. இதுலேருந்து வந்து ஒரு 3 நொங்கு மட்டும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப வந்து சின்னதாக கட் பண்ண அவசியம் இல்லை. இதை நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம். ஒரு அரைகிறதுக்காக கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வச்சா போதும். இப்போ நான் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. பார்த்தாலே தெரியும் ரொம்ப இளநொங்காக இருக்கும், அதான் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து ஒரு க்ளீனான மிக்ஸி ஜாரில் வந்து இப்போ நொங்கை வந்து சேர்த்துடலாம். இப்போ நம்ம இந்த நொங்கை எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து அரைச்சி எடுக்கணும். கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுவோம். உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியோ இல்லை பாலை சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வந்துடுங்க. நான் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்தளவுக்கு நான் அரைச்சிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ திக்காக, எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட கட்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். பார்த்தாலே தெரியும் ஒரு சின்ன கட்டி கூட இல்லை, அந்தளவுக்கு ஸ்மூத்தாக அரைஞ்சிருக்கு. இப்போ இது ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பாயசம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து ஒரு க்ளீனான கடாயை வந்து எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு 3-4 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நெய் வந்து சேர்த்தாச்சு. நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். இப்போ நெய் நல்லா சூடாகிடுச்சு. இது கூடயே வந்து பாதாம் பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கலாம். பாதி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுப்போம். ஸ்டவ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து சிம்மில் இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து சட்டன் கரிஞ்சிடும். இப்போ இது வந்து லைட்டாக வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கூடயே வந்து முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருந்தேன், முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டுப்போம். இப்போது கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துப்போம். நான் வந்து பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ் பழம் எடுத்திருந்தேன். உங்களுக்கு வந்து எந்த நட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த முந்திரி பழம் இப்போ வந்து நல்லா உப்பி வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா ஃபுல்லாக உப்பி வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ரொம்ப நேரம் நீங்கள் ரோஸ்ட் பண்ணிங்கன்னா முந்திரி பழம் வந்து நல்லா வந்து கரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம். நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எல்லா நட்ஸையும் எடுத்து வச்சாச்சு. அதே நெய்லேயே நான் வந்து 1/2 லிட்டர் போல் திக்கான பால் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால் தான். நீங்கள் வந்து காய்க்காத பால் எடுத்திருந்தீங்கன்னா முதல்ல வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கோங்க. காய்ச்சதுக்கப்புறம் இது கூட சேர்த்துக்கலாம். பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நான் திக்கான பால் எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்து வச்சுருந்தேன். நைலான் ஜவ்வரிசி ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு சேமியாவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். நான் வந்து அதிகமாக ஜவ்வரிசியும் சேமியாவும் போடலை, கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். நிறைய பேர் நொங்கு பாயசத்துக்கு ஜவ்வரிசி சேமியா எதுவுமே போட மாட்டாங்க. நம்ம வந்து கொஞ்சமாக போட்டு சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து வேக விடுங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வரணும். பால் வந்து நல்லா திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் பாயசம் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பால் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இது கூட நான் ஒரு 3 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கலாம். நம்ம எப்போ ஸ்வீட் பண்ணாலும் ஃப்ரெஷ்ஷாக ஏலக்காவை தட்டி போடுங்க, அதோடய ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இப்போ அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து நைலான் ஜவ்வரிசி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே வெந்துடும்.
நம்ம ஏலக்காவை சேர்த்த உடனே வாசம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ ஜவ்வரிசி சேமியா நல்லாவே வந்து வெந்துடுச்சு. நீங்கள் வந்து ஜவ்வரிசி வந்து வெந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றேன்னு எடுத்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்து மசிஞ்சிடும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் வந்து எடுத்துருக்கேன். முதல்ல வந்து பாதி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தேவைன்னா ரெண்டாவது பின்னாடி சேர்த்துக்கலாம். நம்ம வந்து சுகர் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வேறப்படும். நீங்கள் எப்போதுமே வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துட்டு பத்தலன்னு ரெண்டாவது எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ சுகரை வந்து செக் பண்ணிக்கலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துப்போம். இப்போ கம்மியாக இருந்ததுனால மீதி இருந்த சர்க்கரையும் நான் சேர்த்துட்டேன். நான் வந்து கரெக்டாக அந்த கப்புக்கு ஒரு கப் வந்து சுகர் வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சுகர் வந்து நல்லா கரையட்டும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க நொங்கு பேஸ்ட் வந்து இது கூடவே சேர்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக எவ்வளோ க்ரீமியாக இருக்குதுன்னு பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நான் வந்து கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் வந்து இவ்வளோ தான் நொங்கு வந்து எடுத்துருக்கேன். நீங்கள் அதிகமாக செய்கிறீங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து நொங்கு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம எல்லா நொங்கையும் சேர்த்தாச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். நொங்கு வந்து அது பாலோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்ம நொங்கு சேர்த்து கொதிக்க வைக்கும் போது வேறு லெவல் வாசமாக இருக்கும். இப்போ நல்லாவே திக்காகிருக்கு, பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம இதை கொதிச்சிட்ருக்கிறதுக்குள்ளே நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்தா மீதி இருக்கிற மூணு நொங்கையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். நொங்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம நொங்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம பாயசத்தோடு சேர்க்கும் போது நம்ம சாப்பிடும் போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்தளவுக்கு நீங்கள் சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் நம்ம எல்லா நொங்கையும் கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம எல்லா நொங்கையுமே கட் பண்ணி வச்சாச்சு. இந்த அளவுக்கு நான் சின்ன சின்னதாக எல்லா நொங்குமே கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம இந்த பாயசத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ பாயசம் வந்து நல்லா கொதித்து நல்லா திக்காக ஆகியிருக்கு. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். பார்த்தாலே தெரியும் நல்லா வந்து திக்காகிருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நொங்கையும் சேர்த்துக்கலாம். அப்புறமா எல்லா நொங்கையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம அந்த பாயசத்தை குடிக்கும் போது நொங்கையும் சேர்த்து சாப்பிடும் போது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சாதாரணமாக அரைச்சி மட்டும் போடாமல் அரைச்சி பாதி போட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி போடும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வந்து கொதி வரட்டும். இப்போ நல்லா வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம நல்லா கொதித்து நுங்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வறுத்து வச்சுருக்க நட்ஸை வந்து இது கூடவே நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லா நட்ஸையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பாயசத்துக்கு அதிகமாக நெய் வந்து தேவைப்படாது. நெய் வந்து இல்லாட்டினாலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வந்து நட்ஸ் வறுத்த மீதி நெய்யில் மட்டும்தான் செஞ்சுருக்கோம். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ நமக்கு பாயசம் ரெடி ஆகிடுச்சு, சர்வ் பண்ணிடலாம். நல்லா சுட சுட நொங்கு பாயாசம் வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நீங்கள் ஒரு தடவை நொங்கு வாங்கினா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. நொங்கு சீசன் முடிகிறதுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்கள். நீங்கள் இந்த நொங்கு பாயாசத்தை கொஞ்சம் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லாகவும் சாப்பிடலாம். ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த சேமியா ஜவ்வரிசி அந்த நொங்கு அந்த வறுத்த நட்ஸோடு சேர்த்து சாப்பிடும் போது வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம சேனலில் ஏற்கனவே ஜவ்வரிசி பாயசம் எப்படி செய்யுதுன்னு போட்டிருக்கோம். அதோட லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு யாராவது சடனாக கெஸ்ட் வந்தாலும் வீட்டு ஏதாவது விசேஷம் இருந்தாலும் இந்த மாதிரி நீங்கள் பாயசத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். 10 நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோ ஈஸியான ரெசிபி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் சூப்பரான ஈஸியான ரெசிபிஸ் பார்க்கணும், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய ஸ்வீட் ரெசிபிஸ் போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.